எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணு. எதுக்குடா? ஏன்னா எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட். என்னடா அது? என்னது? லாரி 140 கிலோமீட்டர்ல வந்து காரை அடிச்ச கைக்காலெல்லாம் உடஞ்சி மூஞ்சி முறை ரத்த தெரிக்க வேணாமா? சொன்னா கேளு, அவ ஆல்ரெடி பேசி பேசியே கொள்ளுவான், இப்ப ஆள் வச்சு கொள்ள பாக்குறா, எஸ்கேப் ஆயிடலாம். ஏற்கனவே எஸ்கேப் பண்ணதுனால இவ்வளவு பிரச்சனை, எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். பத்தலடா எனக்கு ரத்தம் பத்தல. இட்ஸ் எ பிளண்டர் மிஸ்டேக் சார். ஃபர்கிவ் சார். டேய் மணிமாரா சார், உங்களை தான் ஒண்ணு. டேய் மச்சி வாணா, நீ நான் அந்த வளரல. அது எனக்கு தெரியும் மச்சி, பட் சிச்சுவேஷன் இஸ் ஃபோர்சிங் மீ டு ஆக்சன். எஸ் அப்பா. ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் மீ. ஓகே பாஷா பாய், ப்ரோசீட். ஜி ஹா. ஊர்ல 10-15 கட்சி இருந்தாலும் முதல்ல எந்த கட்சி கிட்ட கை நீட்டி காசு வாங்குறோமோ அவங்களுக்கு விசுவாசமா இருந்து ஓட்டு போடுறதுதானே நம்ம மக்களோட கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம். சொல்லையே 50,000 ரூபாய் கை நீட்டி லஞ்சம் வாங்கிட்டு இப்படி கண்டெய்னர் லாரியை விட்டு இடிக்கிறியே, நீ எல்லாம் மனுஷனாயா? நான் மனுஷன் தான்டா, ஆனா நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு இவன் சொல்லுவான். சொல்றேன்டா, 49,000 ஓவாக்கி செக் கொடுத்தீங்களா உக்காளுக்கு? ஆமா, அது என்ன? அந்த செக் எடுத்துக்கிட்டு என் மொட்டாட்டியை பார்க்க ஆசை ஆசையா போனண்டா. ஆனா நீங்க ரெண்டு பேர் பண்ணி வச்சிருக்க அந்த காரியம் இருக்கே, உங்களை அந்த ஆத்தா சும்மா விட மாட்டாடா. செக்கை யார்கிட்ட கொடுத்தா காசு கொடுப்பேன்னு தெரியலையே, அப்படி பொம்பளை பிள்ளை உட்காந்துருக்கு. ஆ, இப்போ கொடுப்போம். டே இப்படி வாடா, வாடா, இப்படி இந்த பொறுங்க போ. முருகா பண்ணிச்சுக்கப்பா. இப்போ போயிட்டு உசுரோட இருந்தீங்கன்னா ஒரு 45 வருஷம் கழிச்சு வாங்க கொடுக்குறான். என்ன நக்கலா போலீஸ் பாருங்க, 2016 பதிலாக 2061 போட்டிருக்கு, புரியுதா? ஹாத்தி குண்டு பாடி எக்ஸ்டன் ஆகுமே. உன் திங்கிங்கில் தீய வைக்க அந்த ஐடியாவில் அண்ணுகுண்டு திணிக்க. அக்கௌண்ட்ல சுத்தமா காசு இல்ல, ஆனா ஃபியூச்சர்ல எப்படி சம்பாதிப்போம்ல, அதான் கொஞ்சம் உசராயி 2016 பதிலா 61 போட்டு குடுத்துட்டேன். டேய் லூசு பயல, ரெண்டு பேரிய வச்சு நல்லா செய்ய போறானுங்கடா. இந்த பாடி பேர் என்ன? பாடி பேர் குமார் சார். எப்படி செத்துச்சு? பாடியா? ஆக்சிடென்ட் ஆன இடத்துல பிளட் லாக் ஆகி ஸ்பாட் அவுட் சார். ஸ்பாட் அவுட்டா? இந்த பாடி பேரு பாலாஜி சார். இவருக்கு உடம்புல சின்ன காயம் கூட இல்ல சார், ஆனா விபத்தை பத்தி கேள்விப்பட்ட உடனே பயத்துல ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டார். இந்த பாடிங்களை வெட்டி எடுத்தாங்களே, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? 80% ஆல்கஹால் சார். எப்படி? அபின் கஞ்சா 20%. குட் குட் குட். சரி, இந்த நம்ம சென்னை பாண்டிச்சேரி பேப்பர்ல தலைப்பு செய்தி எப்படி வரும்? சென்னை பாண்டிச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் கோர விபத்து, 2 வாலிபர்கள் மரணம், அல்கைத்தாவுடன் தொடர்பா. பாண்டியில் பரிதாபம், 2 இளைஞர்கள் மரணம் நீங்க சொல்றீங்களா? அப்ப பலி ஐஎஸ் உடன் தொடர்பா. இந்த தொலைக்காட்சிகள் டெலிவிஷன்ல எப்படி வரும்? வணக்கம், தலைப்புச் செய்திகள். சென்னை பாண்டிச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் ஆசியாவிலே மிகப்பெரிய கோர விபத்து ஒன்று நடந்துள்ளது. அந்த விபத்தை பற்றி சொல்வதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் கமல் பாண்டிச்சேரியிலிருந்து நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். கமல், தொடர்பில் இருக்கீங்களோ? சொல்லுங்க சௌமையா. இப்போ நடந்த விபத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? நீங்கள் சொன்ன மாதிரி தான், பாண்டியிலிருந்து சென்னை வர்ற வழியில் இந்த கோர விபத்து நடந்திருக்கு. அதில் வண்டி ஓட்டிட்டு வந்த ஒரு பேர் மிஸ்டர் குமார்னு நினைக்கிறேன். அவருடைய உடல் உபாதைகள்லாம் தனித்தனியாக சதறி கிடக்கு, கைகாலெலாம் சதஞ்சு கிடக்கு, மூளை கசஞ்சு கிடக்கு. அவர் கூட வந்தவர் பாலாஜின்னு நினைக்கிறேன். உடம்புல எந்த காயமும் கிடையாது, ஆனால் அதிகமாக பேசுவார்னு நினைக்கிறேன். வாய் மட்டும் தனியாக வெட்டி எடுத்து சதஞ்சு கிடக்கு, அதை ஒரு டீம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே கமல், இப்போ இறந்த டெட் பாடி மேலே காவல்துறை என்னென்ன வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க? இந்த 2 பாடி மேலேயும் 3 வழக்குகளை இன்ஸ்பெக்டர் மணிமாறன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அதில் ஒன்று, மது அருந்திட்டு ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டியிருக்காங்க. 2வது, அபின் கஞ்சா, ஹராயின், நட்சத்திராமை, நல்லூழி பாம்பு போன்ற அரிய பொருட்களை கடத்தியது. 3வது, சீட்டு பெல்ட்டும் போடாமல் தன்னுடைய பேண்ட் பெல்ட்டும் போடாமல் வண்டி ஓட்டியிருக்காங்க. பரிதாபம் தான். இங்கே பதட்டம் நிலவுது, நம்ம கொஞ்சம் தொடர்ந்து பேசுவோம். கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல இருங்க, ஏன்னா அங்கே பதட்டமான சூழ்நிலை நிலவுதுன்னு சொல்கிறீங்க. ஒளிப்பதிவாளர் சக்தி சரவணனுடன் பாண்டியிலிருந்து கமல். விளையாட்டு செய்திகள் முடிந்தது, அடுத்து தலைப்புச் செய்திகள் சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆண்டாள பார்த்த மாதிரி இருக்க அளமேலுன்னு சொன்னேன் சார். அஷட் அட்ட அழுதுட்டா சார். சார், அந்த ராட் எடுத்து கூட அடிங்க, ஆனா அந்த விளம்பரத்தை சொல்லாதீங்க சார். வாயில போடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நாங்க கார்ல சுத்துற பசங்க சார், பைக்ல சுத்துற பசங்க சார். எங்களை விட்டுருங்க சார், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு சார். ஆமா சார், நாளைக்கு இப்படி கல்யாணம் சார். அந்த கார் கூட இந்த கல்யாணம் பொண்ணோட இதுதான் சார். பெரிய இடம் சார், எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுப்பாங்க சார். எங்களை விட்டுருங்க சார்.
காலையில் 5:30 மணிக்குள்ள 3 லட்சம் ரூபாய் எடுத்து வந்து கொடுக்குறீங்க. ஓன்லி கேஷ். அப்படி கொடுக்கலன்னா உங்களுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடும். எங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். அந்த 7:30 என்னன்னு சொல்றேனே, நாளைக்கு நேரம் ரிசப்ஷனுக்கு வந்து உன்னை இவனை அப்புறம் இந்த கடத்தல் கும்பலோட தலைவியை, அதாவது நீ கட்டிக்க போற பொண்ணை. மச்சா பிரியாவை சொல்றா? பிரியாவா? நைஸ் நேம். வே அடங்க மாட்டான். 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அசிங்கப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். ஸோ நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு 3 லட்சம் ரூபாய். And your time starts now. ஏய், உஷாரா இருக்கற என்ன வெச்சு செஞ்சிட்டியடா ஒண்ணு. அண்ணே சொல்லுங்க சார். இந்த சாதா காப்பிக்கும் கும்பகோண காப்பிக்கும் என்னென்ன வித்தியாசம்? சாதா கப்பில் குடிச்சா சாதா காஃபி, பித்தளை கப்பில் குடிச்சிங்கன்னா கும்பகோண காஃபி. இவ்வளோ பெரிய தொழில் ரகசியத்தை அசால்ட்டாக சொல்லிட்டீங்களே, உங்கள் ஓனர் திட்டமாட்டாரு? காலையிலே ரிசன் பண்ண சார் என் வேலையை. அடுத்து என்ன பண்ண போறீங்க? நான் ஏற்கனவே கொலவெறியில் இருக்கிறேன், காஃபி வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கியா? யோ போயா அண்ணே. ஆல் தி பெஸ்ட், டூ வெல், குட் லக். மச்சான், இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணம் நீ தான். உடனே 3 லட்சம் ரூபாய் செட்டில் பண்ணுற வழியை பாரு. பண்றா, செட்டில் பண்றா. மச்சி, எனக்கு இந்த 3 லட்சம் ரூபாய் உசர் பண்றதுல அசால்ட் மேட்ரு. ஓ, வர்ஜின் பாய்ஸ் குரூப்ல ஒரே ஒரு மெசேஜ் போட்டேன்னு வச்சுக்கோ, 5 நிமிஷத்துல காசு இருக்கும். ஏன் சொல்லு? ஏன்டா? இது நானா சேர்த்த கூட்டம் கிடையாது, தானா சேர்ந்த கூட்டம். ஆனா நான் பண்ண மாட்டேன். ஏன் சொல்லு? ஏன்டா? இப்ப நான் யார்ட்டே கேட்டு 10 பேர் ஹெல்ப் பண்ணி சான்ஸ் கிடைக்காது எல்லாம். எனக்கே சான்ஸ் கொடுக்கல, எனக்கே சான்ஸ் கொடுக்கல, நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன்னு லைஃப்ல என்ன கேட்டாங்கன்னா கில்ட்டியா இருக்கும்ல. அதான் ஓகேடா, கூப்பிடுறேன்டா. கால் பண்றா? கூப்பிடுறேன், கால் பண்றேன்டா. ஹலோ மச்சி, நம்ம வர்ஜின் பாய்ஸ் குரூப்ல இருந்து ஒரு 10 பேரை கான்ஃபரன்ஸ் போனேன். பாண்டியன் என்ன கூட்ட சொன்னாடா? என்ன பொண்ணுடா பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறா? புரியுது மச்சான், காசு கொஞ்சம் 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அரேஞ்ச் பண்ண முடியுமா? என்னால முடியாது. நீ எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிக்கோ, டைம்க்கு வரல, கல்யாணம் கேன்சல். ஓடுறா மச்சான் அந்த போனை, அதை அடிச்சு ஓடுறா. முதல்ல அந்த போனை ஓடுறா. ஏன்டா எடுத்த மச்சி? அம்மாடா. அம்மா சொல்லுமா. சாப்பிட்டியா குமார்? சாப்பிட்டம்மா. ஏன் வாய்ஸ் டல்லா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. ஒரு 3 லட்சம் ரூபாய் வேணும் நான்சி. சரி, வாட்ஸ்அப்ல லொகேஷன் ஷேர் பண்ண, அனுப்பிச்சுட்றேன். தேங்க்ஸ் நான்சி, இந்த உதவியை நான் எப்படி நான் உனக்கு திருப்பி செய்ய போறேன்னு தெரியல.
ரொம்ப தேங்க்ஸ் நான்சி, ரொம்ப தேங்க் நான்சி. நான்சி என்ன மச்சான், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு கார் தான் முக்கியன்றா, ஆனால் நான்சி லொக்கேஷன் ஷேர் பண்ணு அமௌண்ட் அனுப்புறேன்றாடா. என்னடா இதெல்லாம் மச்சி, கன்ஃபார்மாக ஒன்று பண்ண போகிறேன்டா. இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிவிட்டு கையில் காலை விழுந்தாவது நான்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இப்படி ஒரு செல்ஃபிஷான பொண்ணு கூட எப்படா நான் வாழ முடியும் மச்சா? கால்ரா எட்ரா. ஹலோ யாரு? சொல்லுங்க ஃபாதர். ஆமாம் ஃபாதர், கும்பகோணம் காஃபி ஷாப்ல ஃபாதர். ஓகே ஃபாதர், வந்துடும் ஃபாதர், தோத்துறோம் ஃபாதர். மச்சி நீ ஒன்று பண்ணு, நீ உடனே அந்த மயில்சாமி மாடசாமி ஃபோன் பண்ணி அந்த 3 லட்சம் ரூபாய் டாக்டர் பங்களால வந்து வாங்க சொல்லு. அங்கே தான் போயிடல பண்ணுறா. ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிட்டேன் மச்சி. ஆனால் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி தமிழில் தானே மெசேஜ் பண்ணேன், வாடா போகலாம். ஏய் யா.